வெல்கம் டு ஹர்தீப் பாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீட் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரு கேரட், மீல் மேக்கர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, தயிர் ரெண்டு கரண்டி, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 250 கிராம்ஸ் பாசுமதி அரிசி எடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நம்ம ஒரு பாத்திரம் போட்டு அதில் 700 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பேலீஃப், ஒரு பட்டை, 2 கிராம்பு, இதோட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரிசி நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். இப்போ நம்ம சாதத்தை வடித்தாச்சு. இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம நெய்யில் ஆட் பண்ணி வதக்கி மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு என்னென்னலாம் எடுத்துருக்கோன்னா, பேலீஃப், ஒரு பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசி பூ, மராட்டி மொக்கு, ஜாதிபத்ரி, சோம்பு, சீரகம். சோம்பு ஜீரகம் ரெண்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு நல்லா 3-4 டீஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். பேலீஃபு, நம்ம பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே இதில் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதில் லைட்டாக நம்ம வதக்கிக்கிட்டோம். இப்போ இதில் பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி மூணையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். தீயை விட்டுறாதீங்க, மீடியமாகவே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுதான் நம்மளோட பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் தரும். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற விட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணியை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம நெய்யும் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம இங்கே வதக்கிற டைம்லேயே சைடில் ஒரு பேனை போட்டு நம்ம அதில் கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம நல்லா கிறிஸ்பியாக வறுத்தெடுக்க போகிறோம். அதையும் சைடில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் இந்த மாதிரி ஒரு பேன் போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக நம்ம இந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம பிரியாணியில் லேயராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக இதை செப்பரேட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா லைட்டாக வதங்கிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு காயை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரட்,
அப்புறம் பீன்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் மீல் மேக்கர். எல்லா காயும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ காய்க்கு தேவையான உப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் போட்டு நம்ம வதக்கியாச்சு. இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதோட மிளகாத்தூள், அதோட கரம் மசாலா தூள், இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த பேஸ்ட்டு, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். மிக்சியில் இருக்க தண்ணியை கூட நீங்கள் லைட்டாக வாஷ் பண்ணி, ரொம்ப கம்மியாக தண்ணி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். இப்போ அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு அது யூஸ் ஆகும். நம்ம இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் பிரியாணி குழஞ்சிரும்னா கவலையே பட வேணாம், குலையவே குலையாது, சூப்பராக வரும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அரிசி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு அளந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் காயெல்லாம் வேக விடணும். நம்ம இப்போ இதில் நான் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாம் வேகும். இப்போ இது வெந்துட்டே இருக்குது. நடுவில் நம்ம இப்போ திறந்து கொஞ்சம் கர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 கரண்டி கர்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம லிட்டை போட்டு வேக விட்டுடலாம். திரும்ப நம்ம லிட்டை போட்டு மூடியாச்சு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே காயெல்லாம் வெந்துடும். நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் நல்லா கக்கி வந்துருச்சு பாருங்கள். வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம லேயர் லேயராக நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அடியில் கொஞ்சமாக மட்டும் நம்ம கிரேவியை வச்சுட்டு இத்தது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். நம்ம வெஜிடபிள்ஸ் அடியில் நம்ம ஒரு லேயர் போட்டாச்சு, அதோட வேக வச்சு வடித்த சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுத்த லேயராக இதில் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். இது மேலேயே வேக வச்ச சாதத்தை மேலே போட்டுக்கலாம். நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம், இதையும் நம்ம ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா, அதில் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியில் கொஞ்சம் புதினா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம நெய்யை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இது மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது மேலே திரும்பவும் அடுத்த லேயராக நம்ம ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே திரும்ப அந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க எல்லா ரைஸையும் இது மேலே போட்டுருங்க. அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல, அதை திரும்ப போட்டுக்கலாம். இது மேலே மீதி இருக்க கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இது மேலே பிரியாணி மசாலா பவுடர் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அகெயின் இது மேலே 1 ஸ்பூன் கீ போட்டுக்குவோம். நம்ம இந்த கேசரி பவுடரை ஒரு வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி லிக்விடாக வச்சுருக்கோம், அது சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ சாஃப்ரான்லாம் வச்சுருந்தீங்கன்னா சாஃப்ரானை தண்ணியில் இல்லை பாலில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட எசன்ஸ்லாம் இறங்கிடும், அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லிட்டை போட்டு மூடியாச்சு. இப்போ 10 மினிட்ஸ் லோலையே வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட ஹைதராபாத் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இதோட ஹைதராபாத் ஸ்டைல் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.
எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், யம்மியாக இருக்கும். பாருங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டோம், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.